திருச்சி பாலக்கரை காஜியா தெருவைச் சேர்ந்த மோகன் ஜெய் கணேஷ் திருச்சி அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த தாட்சாயினிக்கும் மோகன் ஜெய் கணேஷுக்கும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. கணவனை பிரிந்து மயிலாடுதுறையில் பெற்றோருடன் வசித்து வந்தாலும் தாட்சாயினி கணவிடம் அடிக்கடி செல்போனில் சண்டை போட்டும் வந்துள்ளார். பேராசிரியரான மோகன் ஜெய் கணேஷ் தன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை சம்பவங்களையும் முகநூலில் எழுதுவதை வழக்கமாக கொண்டவர். அதே போல குடும்பத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்ச்சிகளை குறித்தும் பதிவு செய்து வந்திருக்கிறார். மேலும் பிரிந்த மனைவியுடன் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையில் திருமணத்தின் போது எடுத்த படங்களை முகநூலில் பதிவு செய்து வந்துள்ளார். முகநூல் பதிவை பார்த்து கோபமடைந்த அவருடைய மனைவியான தாட்சாயினி அந்த படங்களை நீக்குமாறும் கூறியுள்ளார். ஆனால் மோகன் ஜெய் கணேஷோ, தற்போது வரை நீ என் மனைவிதான், அதனால் உன்னுடன் இருக்கும் படத்தை எனது முகநூலில் பதிவு செய்வதில் என்ன பிரச்சனை என்று கேட்டு படத்தை நீக்காமலும் இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தாட்சாயினி தனது புகைப்படத்தை பதிவிடும் அதே முகநூலில் கணவரை அசிங்கப்படுத்த முடிவெடுத்துள்ளார். இதற்காக தனது கல்லூரி கால நண்பரான கட்டுமான தொழில் செய்யும் தஞ்சாவூர் மாவட்டம் சிவாஜி நகரை சேர்ந்த 28 வயதான கிருபாகரன் உதவியை தாட்சாயினி நாடியுள்ளார். இருவருமே திட்டமிட்டு பேராசிரியரான மோகன் ஜெய் கணேஷின் முகநூல் பக்கத்தில் ஆபாச படங்களை பதிவிட முடிவும் செய்துள்ளனர். கணவன் மோகன் ஜெய் கணேஷின் முகநூல் கணக்கில் பாஸ்வேர்டு தாட்சாயினி தெரிந்து வைத்துள்ளதால் இவர்களது திட்டம் எளிமையாகிவிட்டது. கணவரின் முகநூல் பக்கத்தை ஹேக் செய்த தாட்சாயினி அவர் பதிவிட்டது போல சில பெண்களின் ஆபாச படங்களையும் மார்க்கிங் செய்து பதிவேற்றியுள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மோகன் ஜெய் கணேஷ் பாலக்கரை காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார். விசாரணையில்தான் தாட்சாயினியும் அவருடைய ஆண் நண்பரான கிருபாகரனும் திட்டமிட்டு ஆபாச மார்பிங் புகைப்படங்களை பேராசிரியர் முகநூல் கணக்கில் பதிவேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. மோசடி தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் போலீசாரும் வழக்கு பதிவு செய்தனர். தாட்சாயினியின் நண்பரான கிருபாகரனையும் போலீசார் கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள தாட்சாயினியையும் போலீசார் தேடி வருகிறார்கள். ஈகோ சண்டையில் கணவரை அவமானப்படுத்த திட்டமிட்டு அவர் பதிவேற்றிய மார்பிங் ஆபாச படமே அவரை குற்றவாளியாக மாற்றியுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கணவரை பழிவாங்குவதற்காக ஆபாச படத்தையே ஒரு பெண்ணே பதிவேற்றம் செய்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு என்னோடய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.